बापू गुड इवनिंग दा கண்ணுகளா गुड गुड इवनिंग इवनिंग मैम। गुड गुड इवनिंग इवनिंग मैम இந்த ஒப்படைப்பு வந்து நடத்த சொல்லி சொன்னீங்க அது கொஞ்சம் ஏற்கனவே நம்ம கிளாஸ் நடத்துறோம் அந்த கிளாஸை வச்சு நம்ம பார்க்கலாம் டி கண்ணு நீங்க தான் இன்னைக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க தப்பா இருந்தாலும் கவலைப்படாதீங்க ரைட்டுங்களா கண்டிப்பா ஆன்சர் பண்ண முடியும்ன்ற கான்ஃபிடென்ட்ட முத வச்சுக்கோ தப்பா சொன்னால் நான் சொல்லுவேன் என்ன கரெக்ட் பண்ணுவாங்க மிஸ் நான் கத்துக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லு சரியா சரி ஃபர்ஸ்ட் क्वेश्चन ரிகன் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக சரியா ஃபர்ஸ்ட் क्वेश्चन n of a cross b equal to r n of a cross b சமம் r மற்றும் a equal to 1,3 எனில் n of b ஆனது n of b ன்றது என்னது ஆதி எண் ரைட்டா இதை எப்படி கண்டுபிடிக்கணும் யாராவது ஒருத்தர் தெரிஞ்சவங்க சொல்லுங்க சொல்லுங்க டிக்கன் மேம் ஃபர்ஸ்ட் வந்தீங்க மிஸ் n of a cross b எழுதிக்கிட்டீங்க மிஸ் n of a cross n of b எழுதிக்கிட்டீங்க வெரி குட் அவ சொல்ல சொல்ல நான் செய்றேன்ங்களா அவ சொல்ல சொல்ல நான் செய்றேன் சரியா என்னடா கண்ணா ஃபர்ஸ்ட் எழுதணும் மேம் ஃபர்ஸ்ட் n of a cross b எழுதணும் மேம் n of a cross b equal to n of a n cross n of b எழுதிக்கிட்டுங்க மேம் ஓகே ஓகே எழுதிக்கிட்டுங்க மேம் n of a cross b க்கு கீழ 6 போட்டுக்கிடுங்க மேம் ஏனா n of a cross b ல 6 னு கொடுத்திருக்காங்க மேம் பாத்துக்கோ இப்ப அவ பாப்பு தான் பாடம் நடத்துறாங்க என்னங்க மேம் இது வைக்காதீங்க ஸ்பீக்கர் வைக்காதீங்க n of a cross b 6 னு சொல்லிட்டா அடுத்து n of a வேணும்ங்களா ரெண்டிங் மேம் n of a வந்து ரெண்டிங் மேம் எப்படிடா கண்ணா சொல்றேன் எனங்க மேம் அங்க மேல n of a 2 னு கொடுத்திருக்காங்க மேம் ஆனா என்ன கொடுத்திருக்காங்க 2 போடுங்க மேம் அன்னி n of a 2 னு கொடுக்கலையே a equal to தான் 1,3 னு கொடுத்திருக்காங்க நம்ம எழுதும்போது n of a cross n of b தானங்க மேம் எழுதுறோம் ஆமா அதுக்கு கீழங்க மேம் நம்ம n of a cross b க்கு கீழ 6 போட்டுக்குறாங்க மேம் அது ரைட் அது அவங்களே கொடுத்திருக்காங்க n of a எவ்வளவு எல்லாம் கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கணும் n of a 6 6 ஆலயும் 6 ஐ 2 ஐ வகுத்தா தாங்க மேம் கிடைக்கும் அது கரெக்ட் n of வேற யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க n of a எப்படி கண்டுபிடிக்கணும்னு யாரா ஒருத்தர் சொல்லுங்க மேம் 6 ஐ 3 6 வந்து ம் கண்ணா இப்ப n of a எப்படிடா கண்ணா கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது மேம் அதுல வந்து ரெண்டு ஏ இருக்கிற இடத்துலங்க மேம் ரெண்டு உறுப்பு கொடுத்திருக்காங்க மேம் வெரி குட் n of a என்றது உறுப்புகளினுடைய எண்ணிக்கை புரியுதா இது n of a cross b ன்றது உறுப்புகளினுடைய எண்ணிக்கை a cross b ல எத்தனை வரிசை ஜோடி இருக்குதுன்னு கொடுத்திருக்காங்க புரியுதுங்களா a cross b ன்றது வரிசை ஜோடி தானே கார்டீசியன் பெருக்கல் இது கார்டீசியன் பெருக்கல்ன்றது வரிசை ஜோடிகளினுடைய கணம் அப்ப 6 வரிசை ஜோடி இருக்குதுன்றாங்க அதை எப்படி கண்டுபிடிக்கணும் இதுதான் நமக்கு ஃபார்முலா n of a பெருக்கல் n of b n of a ன்றது ஆதி எண் a ல எத்தனை உறுப்பு இருக்குது a ல எத்தனை உறுப்பு இருக்குது 2 மேம் 2 அப்ப b ல கண்டிப்பா எத்தனை உறுப்பு இருக்கும் 3 மேம் 3 ஏன்டா கண்ணா ரெண்டும் சமம்னு இருக்குது இல்லையா அப்ப இங்க 6 வரணும்னா இங்க 2 3 6 2 3 6 சரியாடா கண்ணா ஓகேங்க மேம் இது n of a ன்றது 2 n of b ன்றது 3 இப்ப அர்ச்சனா வந்து பதில் சொல்லிட்டா இப்ப எப்படி அவ டக்கு 3 ன்னு சொன்னான் சொல்ல முடியுமா மிருதா எஸ் மேம் எப்படி கண்ணே n of a cross b ன்னு போட்டுக்கணும் மேம் n of a cross b எத்தனை n of a cross b வந்து 6ங்க மேம் அப்ப n of a cross b equal to n of a பெருக்கல் n of b இல்லையா அப்ப n of a 2 னா இங்க 3 போட்டாதான் நமக்கு என்ன வரும் 6 வரும் மேம் அதனால ஒரு விதம் இது வந்து
நம்ம மனக்கணக்கு மாதிரியே செஞ்சிடலாம். இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இத கவனிங்க, இந்த இடத்துல பெருக்கல் என்ன அப்படின்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துக்கிட்டு n of b equal to 6, இந்த பெருக்கல்ல இருக்கிற ரெண்டு இந்த பக்கம் வந்தா என்ன ஆகும், வகுத்தலுக்கு வரும். வகுத்தல் 2 3 2 6. இதுக்கு இந்த சின்ன நம்பருக்கு இவ்வளவு பெரிய இது தேவையாடா கண்ணு? டக்குன்னு ஆன்சர் சொல்லிடலாமா இல்லையா? அப்ப எது ஆன்சரு? கணக்கு ஏக்வல் டு ஏ கமா பி கமா பி, பி ஈக்வல் டு 2 3, சி ஈக்வல் டு பி கமா கியூ கமா ஆர் கமா எஸ் எனில், என் ஆஃப், என் ஆஃப்னாலே ஆதி எண், என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி, ஏ சேர்ப்பு சி கிராஸ் பி, ஏ சேர்ப்பு சி கிராஸ் பி. யார் ஏ சேர்ப்பு பி சொல்றவங்க சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் சொல்லாதவங்க தான் சொல்லணும். ஏ சேர்ப்பு பி நே, ஏ சேர்ப்பு சி, ஏ சேர்ப்பு சி சொல்லுங்க. நீங்க ஏவையும் சியையும் சேர்த்து சொல்லணும். யார் சொல்றீங்க? தீபிகா சொல்றியாமா? சொல்லுமா மேம். எவ்வளவு வேகமா சொல்லிட்டா, கிளாப் பண்ண அவளுக்கு. வெரி குட் ராகண்ணா. ஏண்டா கண்ணா பி ரெண்டு தடவை வருது, ரெண்டு தடவை எழுத கூடாதாடா கண்ணா? மேம் ரெண்டு தடவை எழுத கூட, ஒரு உறுப்புல வந்து உறுப்புன்றது ஒரு முறை மட்டுமே வர வேண்டும். கணத்தில் உறுப்புகள் ஒரு முறை மட்டுமே பட்டியலிடப்பட வேண்டும். ரைட்டா? அப்ப ஏ சேர்ப்பு சி சொல்லிட்டா, ஏ சேர்ப்பு சி, அடுத்து என்ன சொல்லிட்டாங்க, கிராஸ் பி. ரைட்டா? ஏ சேர்ப்பு சி ரைட்டா, அடுத்து என்னது, கிராஸ் பி. அப்ப முதல் ஏ சேர்ப்பு சி என்னது, ஏ கமா பி கமா கியூ கமா ஆர் கமா எஸ் கிராஸ், ரைட்டா? பி என்னது, 2 3. இத நீ வரிசை ஜோடியா கண்டுபிடிச்சிட்டு இருக்கணுமா? இங்க நம்பர் தான் கேக்குறாங்க, இதுல என்ன கேக்குறாங்க, எண்ணிக்கை தான் கேக்குறாங்க. எண்ணிக்கைக்கு ஏற்கனவே பார்த்தோமா நம்ம? என்னது, என் ஆஃப் ஏ சேர்ப்பு சி கிராஸ் பி ஈக்குவல் டு என்ன வரும்? நம்ம எப்படி என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சொன்னோம், என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பெருக்கல் என் ஆஃப் பி சொன்னோமா? இப்ப இங்க இடத்துல இங்க என்ன இருக்கு, என் ஆஃப் ஏ கிராஸ் சி மேம், ஏ கிராஸ் சி மேம். என்னடா கண்ணா, என் ஆஃப் மேம் ஏ சேர்ப்பு சி மேம். வெரி குட். என் ஆஃப் ஏ சேர்ப்பு சி பெருக்கல் என் ஆஃப் பி மேம். வெரி குட் ராகண்ணா, அவ்வளவுதான். இததான் நீ கண்டுபிடிக்கணும் இல்லையா? புரிஞ்சுதா உங்களுக்கு? எஸ் மேம். நல்லா புரிஞ்சுதா? எஸ் மேம். இந்த ரெண்டு கணக்கு எப்ப, என்னடா கண்ணா, வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்காமா சொல்லுங்க. நோ மேம். வெரி குட். அடுத்த கணக்கு போலாமா? எஸ் மேம். எஸ் மேம். எஸ் மேம். என்னமா மேம்ன்றீங்க, டவுட் இருக்கான்னு கேட்டா சொல்ல மாட்டேன்றீங்க, சொல்லுங்கடி கண்ணா. அண்ணா கவனி, 3வது கணக்கு, யாராவது ஒருத்தர் இதை படிங்க பார்க்கலாம். ஏ தீபிகா படிமா?
ஏ ஈக்குவல் டு 2,3,5 இருந்து பி என்ற கணத்திற்கு 512 உறவுகள் உள்ளது எனில் பி யில் உள்ள உறவுகளின் எண்ணிக்கை. உறுப்புகளின் எண்ணிக்கை தெரியுதா? தப்பா படிச்சிட்டீங்க, அதுக்காக உங்களை படிக்க சொன்னேன். உறுப்புகளின் எண்ணிக்கை, உறவுகளின் எண்ணிக்கை இல்ல, ரைட்டா? இப்ப ஏ கணத்துல 2,3,5, அப்ப என் ஆஃப் ஏ என்ன அடிக்கணும்? ஏ ஈக்குவல் டு 2,3,5. யாராவது ஒருத்தர் என் ஆஃப் ஏனா என்னது ஆதி எண், என் ஆஃப் ஏ எத்தனா? வேற யாராவது சொல்லுங்க. மூணுங்க மேம். மூணு, ரைட்டா? அப்ப இவங்க கேக்குறது பி யில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கைனா என்ன கேக்குறாங்க? அவங்க என்ன கேக்குறாங்க? இத படிங்க. என்னோட ஆதி எண் கேக்குறாங்க மேம். இத படிக்கப்ப என் ஆஃப் பி, பி யோட ஆதி எண் அப்படினா இது எப்படி படிக்கணும்? அத படிக்க தெரியணும் சொல்லுங்க. என் ஆஃப் பி மேம். என் ஆஃப் பி கேக்குறாங்க, சரியா அடிக்கணும். இப்போ உறவுகளுக்கு ஒரு சூத்திரம் இருக்குது, ஒரு ஃபார்முலா இருக்குது. பக்க எண் 10, உங்க புக்ல பக்க எண் 10ல கொடுத்துருக்காங்க பாருங்க. உறவுகளின் எண்ணிக்கைக்கான சூத்திரம் 2 × PQ, இல்லாட்டி 2 × MN, எப்படி வேணாலும் சொல்லலாம். இந்த 2 × PQன்றது ஒன்றும் இல்லை. ஆக்சுவலா இப்படி சொல்றதுக்கு பதிலா எப்படி எழுதணும்னா, உறவுகளின் எண்ணிக்கைய 2 × ஏபின்னு தானே கொடுக்குறாங்க. N of A பெருக்கல் N of B டாக்கணா, இதுதான் உறவுகளின் எண்ணிக்கை காண சூத்திரம். உறவுகளின் எண்ணிக்கை, ரைட்டா? இங்க ஏபின்னு கொடுத்துருக்கறதுனால N of A பெருக்கல் N of B, இது பெருக்கல் இருக்கண்ணா, N of A into N of B, ரைட்டா? இது அவங்க கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டாங்களா இல்லையா? 2 × NA = 512 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இததான் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்ப இதுல நான் என்ன பண்றேன்னா, 2 × NA இங்க கண்டுபிடிச்சிருக்கிறீங்க எவ்வளவு? ஒருத்தரும் பதில் சொல்ல மாட்டேன். 3 பெருக்கல் NA தெரியாது, அதனால அதை அப்படியே வச்சுக்கிறோம். ஏன்னா அதான் கண்டுபிடிக்க போறோம். ஈக்குவல் டு இந்த 512 அப்படின்றத, இது 2 × தானடா கண்ணா இருக்குது. 2 × 3 பெருக்கல் என்ன அப்படின்னு இருக்கு. அதனால இந்த 512 ரைட்டா 2 × மாத்திக்கலாமா? எஸ் மேம். எஸ் மேம். இப்ப பாரு, 2 × 2 = 4, 5ல 4 போச்சுன்னா 1, அப்ப 11, 5 × 2 = 10, 11ல 10 போச்சுன்னா மிச்சம் 1, அப்ப 12, 6 × 2 = 12, மறுபடியும் 2ஆல வகுக்கிறேன், 2 × 2, 2 × 2 = 4, 5ல 4 போச்சுன்னா மிச்சம் 1, 16, 8 × 16, மறுபடியும் 2ஆல வகுக்கிறேன், 6 × 12, அடுத்தது 4 × 8, ஏன்னா 6 × 12 இது ஃபுல்லா வந்துருச்சு. அடுத்தது 2, என்னது 3 × 6, 2 × 2 = 4, மறுபடி 2, 2 × 2, 3ல 2 போச்சுன்னா மிச்சம் 1, 12, 6 × 12, மறுபடி 2, 8 × 16, 2. கண்ணு மைக்கு ப்ராப்ளத்தினால நானே சொல்லிட்டு போறேன். 4 × 2 = 8, 2, 2 × 2 = 4. இப்ப இந்த 512 = எத்தனை 2 இருக்குன்னு பாருங்க. 1. இது யாராவது எண்ணுங்க. 9 × 2 = 912 புரியுதா அடிக்கண்ண? இத இன்னும் வேற வேற கலர்ல எழுதுனா இன்னும் சூப்பரா இருக்கும். இருங்க ஒரு நிமிஷம், ஓவர் ரைட் பண்ணிடுறேன் பாரு. இந்த ரெட் கலர்ல எழுதி இருக்கிறது தான் அடுக்கு. அப்ப இந்த கீழே இருக்கிற அடிமானத்தை விட்டுருங்க. இப்ப 3 × NA, புரியுதுங்களா? 3 × NA ஈக்குவல் டு 9 இல்லையா? அப்ப NA இருக்கிற இடத்துல என்ன நம்பர் வந்தா இங்க 9 வரும். டக்குன்னு சொல்லுங்க, யாரு மைக் ஆன் பண்றீங்களோ சொல்லுங்க. இப்ப 3ஓட எந்த எண்ண பெருக்குனா 9 வரும்? சொல்லுங்க. 3 × 3 = 9, அப்ப NA = என்னடா கண்ணா ஆன்சர்?
என்ன ஆன்சர் மூணு. அப்ப இதுதான் ஆன்சர், புரிஞ்சிருச்சா? இதுதான் ஆன்சர் சரியா? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு இது இல்லையா? கரெக்டா? கரெக்ட் இல்லையா? செகண்ட் க்வெஸ்சனுக்கு எது ஆன்சர்? அலர்ட்டா இருக்கிறியான்னு பாக்குறேன் நான். ரைட்டா? அப்ப இந்த மூணு க்வெஸ்சனும் புரிஞ்சுதா? புரிஞ்சுதா புரியலையா? நாளைக்கு மறுபடி மீதி க்வெஸ்சன்ஸ் பாக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு மூணு கணக்கு நாலு கணக்கு பாக்கலாம். ரைட்டா? ஒரு புரிஞ்சுது அடிக்கண்ணே. அதனால கொஞ்சம் ரீகால் பண்ணிட்டு வரணும். சரியா? கவனிங்க ஒரு நிமிஷம். புரிஞ்சுது அடிக்கண்ணே. அதனால இந்த ஒப்படைப்பு இது மாதிரி ஒரு கணக்க நல்லா புரிஞ்சு பொறுமையா என்ன ஏதுன்றத பார்த்து கத்துக்கணும் நீங்க. ரைட்டாமா? கத்துக்கோங்க என்னன்றது. ஒண்ணும் அதுக்காக தெரியலன்னா நினைக்க வேண்டாம். ஏமா இவங்க ரெண்டு பேரும் மூஞ்சி காட்டவே இல்லை, ஏன் பாப்புங்களா? சரி ரைட். சரியா? மூஞ்சி காட்டணும்னு சொல்லியிருக்கேன் டிக்கண்ணுங்களா. மூஞ்சி காட்டணும். நீ கிளாஸ கவனிக்கிறியா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? மியூட் போட்டு கூட கவனிங்க. ஒன்றும் தப்பு இல்லடா கண்ணா. நம்ம வீடு அப்படி இருக்குதுங்களா நினைக்க வேண்டாம். நம்ம கிளாஸ் அட்டன் பண்றோமே சந்தோஷப்படுங்க. அரசு பள்ளி குழந்தைங்க ஆன்லைன்ல படிக்கிறீங்கன்றது உங்களுக்கு எவ்வளவு பெரிய கிரெடிட்னு நினைச்சுப்பாரு. இந்த அளவுக்கு நீ முயற்சி செஞ்சு வரன்றதே உனக்கு ஒரு பாசிட்டிவிட்டி தான். அதனால அப்படி நினைப்போம் நம்ம. சரியாடா கண்ணா? புரியுதா? தேங்க்யூ பாப்பு. ஏமா குஞ்சிட்டு இருக்க.